Hello everyone and hello to 6.25 million subscribed MGs. நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்டர்நெட்டு, ஃபோனு, எலக்ட்ரிசிட்டி இந்த மூணு இருக்கிற ஒரே காரணத்தினால புருண்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த உலகத்தோட ஏழ்மையான கண்ட்ரி ஆப்ரிக்காவில் இருக்குது. இந்த கண்ட்ரியில் இருக்கிற 90% ஆஃப் த மக்களை விட நீங்கள் பணக்காரனா பை டிஃபால்ட் ஆகிடுறீங்க. நாம் வந்து 20 விஷயங்கள் புருண்டியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஜிஎஃப் படம் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த கேஜிஎஃப் படத்தில் வந்து ஒரு இடத்த காமிப்பாங்கல்ல கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அதே ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு கண்ட்ரியாக யோசிச்சு பாருங்க. வெல், அதுதான் புருண்டி. புருண்டி கண்ட்ரியை பற்றி 20 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன். இதில் வந்து எந்த ஒரு விஷயம் புருண்டிக்கு கண்டிப்பாக மாறணும்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புருண்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கண்ட்ரியோட கரன்சியோட வேல்யூ என்ன? இந்தியாவோட ஒரு ரூபாயோட விலை புருண்டியில போய் பாத்தீங்கன்னா 26 புருண்டி பிராங்க். ஸோ நீங்கள் ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு புருண்டிக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து உங்ககிட்ட 26 ரூபாவாக மாறிடும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புருண்டியில் சராசரியாக ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ பாதி பாப்புலேஷன் தான் வேலை பார்க்குறாங்க, அந்த பாப்புலேஷனும் மாதத்துக்கு சம்பாதிக்கிறதே 3880 ஒரு மாதத்துக்கு, ஒரு நாளுக்கு கிடையாது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருண்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கண்ட்ரியில் பிறக்கிற குழந்தைங்க வந்து ரெண்டில் ஒரு குழந்தை, பர்சன்டேஜ் வைஸ் சொல்லணும்னா 52% ஆஃப் த சில்ட்ரன் ஆர் மால் நூரிஷ்டு. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடின்மை காரணத்தினால நியூட்ரிஷன் வந்து உடம்பில், ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் ரெண்டில் ஒரு குழந்தை இருந்துகிட்ருக்கு. அண்ட் எந்த குடும்பத்தை நீங்கள் புருண்டியில் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தையாவது இன்னமும் இறந்து போயிடுச்சு. எதனாலன்னு கேட்டிங்கனா, ஒழுங்கான போஷாக் இல்லை, இல்லை ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லை, காசு இல்லைங்கிற காரணத்தினால குடும்பங்களில் குழந்தைங்க இறந்து போகிறது இன்னமும் சர்வசாதாரணமான விஷயமாக புருண்டியில் இருந்துகிட்ருக்குது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்படிலாம் சொல்கிறாங்க, என்ன தான் வேலை பார்க்குறாங்க புருண்டியில் இருக்கிற மக்கள், என்ன வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புருண்டியில் இருக்கிற மேஜர் ப்ரொஃபஷன் என்ன, 90% ஆஃப் த மக்கள் வந்து இன்னும் விவசாயத்தை நம்பிட்டு தான் இருக்காங்க. அண்ட் விவசாயம்னு சொல்கிறப்ப ரொம்ப மாடர்னான அக்ரிகல்ச்சர்லாம் கிடையாது. இந்தியாவில் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலமை அக்ரிகல்ச்சரில் இருந்துச்சோ, புருண்டியில் இன்றைக்கும் அந்த நிலமையில தான் வந்து அக்ரிகல்ச்சர் இருந்துகிட்ருக்குது. அடுத்து அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருண்டியில் வந்து யார் பணக்காரன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட எவ்வளவு மாடு இருக்கோ அவன் தான் நாட்டில் பணக்காரன். அங்கே இருக்கிற மாடுகள் வந்து ஒருத்தங்கிட்ட ஒரு மாடு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து ஒரு பணக்காரனாகவே ட்ரீட் பண்ணுறது. ஒருத்தங்கிட்ட ரெண்டு மாடு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பெரிய பண்ண அந்த ஏரியாவில். ஸோ மாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த நாட்டில் இருக்கிற மக்களோட வெல்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதா இருக்குது. அதோட கல்ச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரியில் வந்து அந்த மாடை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அது இறந்ததுக்கப்புறம் அந்த இறந்து போன மாடை வந்து அவங்க பீஃபாக சாப்பிட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கொம்பு இருக்கும்ல, மாடோட கொம்பு இருக்கும்ல, ரெண்டு கொம்பையும் வந்து மண்ணு முன்னாடி புதைச்சி வச்சுருவாங்களாம். ஸோ இங்கே இப்போ மாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் இந்த வீட்டில் மாடு இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஒரு காலத்தில் அங்கே எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கள் வீட்டில் மாடெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு புருண்டி ஒரு ஏழ்மையான கண்ட்ரின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருண்டியோட மேஜர் இன்கம் ஒரு கண்ட்ரியாக வந்து அவங்களுக்கு எதுலேருந்து இன்கம் வருது. ஸோ 90% ஆஃப் த பீப்புள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்கன்னா அப்புறம் அக்ரிகல்ச்சர் மூலியமாக தானே அந்த நாட்டுக்கு வருமானம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதான் கிடையாது. புருண்டியோட மேஜர் இன்கம் வந்து ஃபாரின் எய்டு. இந்தியா, அமெரிக்கா, சைனா, ஜப்பான் மாதிரி கண்ட்ரிஸ் வந்து ஒரு காஸ்க்காக டொனேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் டொனேட் பண்ணுறது தான் அவங்க நாட்டில் 50%க்கு வந்து இன்கமாகவே இருக்குதுங்கிற காரணத்தினால 50% அந்த நாட்டுக்கு வர்ற வருமானமே வந்து மற்ற நாடுகள் கொடுக்குற டொனேஷன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி, புருண்டியில் வந்து 10% ஆஃப் த பாப்புலேஷன் தான் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 100 பேர் ஒரு ஊரில் இருந்தாங்கன்னால் அந்த ஊரில் 10 பேர் வீட்டில் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அடுத்து எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் அப்போ எப்படி படிப்பாங்க? எலக்ட்ரிசிட்டியே 100 வீட்டில் 10க்கு தான் இருக்குதுன்னா அங்கே இருக்கிற மக்கள் தான் எப்படி படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதே கிடையாது. யூனிவர்சிட்டி போய் படிக்கிறவங்க, அங்கே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது, மொத்த புருண்டியிலே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் புருண்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியிலுமே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூத் பாப்புலேஷனில் 1% தான் வந்து காலேஜே படிக்கிறாங்க. முதல்ல சாப்பிட்டா தானே அடுத்து படிப்பு, சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறப்ப எங்கள் படிப்புக்கு வழி. அடுத்து ஒன்பதாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் வந்து ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நடத்துது. இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க வந்து நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் பேகே கொடுத்து லேப்டாப்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. பட் புருண்டியில் பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லக்ஸுரிங்கிற காரணத்தினால பசங்க வந்து ஷர்ட்டுக்குள்ளே வந்து பேக் ஷர்ட்டுக்குள்ளே வந்து புக்ஸை வச்சு கொண்டு போகிறது தான் வந்து புருண்டியில் ஒரு காமனான விஷயம். மழையோ வெயிலோ பசங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க ஒரு சின்ன பாப்புலேஷனாக இருந்தாலும் அவங்களுமே வந்து பேக் கொண்டு போகிறதுக்கான லக்ஸுரி இல்லைங்கிற காரணத்தினால கவர்மெண்ட்டுக்கிட்டையும் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு காசு இல்லைங்கிறதுனால புக்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தன்னோட ஷர்ட்டுக்குள்ளே சொருகி வச்சுட்டு தான் அவங்க கிளாஸ்க்கே போயிட்டுருக்காங்க. அடுத்து பத்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் புருனேல ரொம்ப காமனாக சாரி புருண்டியில் வந்து ரொம்ப காமனாக பார்க்க முடியும். மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்டா அப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசார்ஜ் கிடையாது மொபைல் சார்ஜிங் பாயிண்ட். ஸோ பேசிக்காக உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் போடுறீங்கல்ல, இந்த சார்ஜிங் பாயிண்ட்டே வந்து புருண்டியில் வந்து சில வீடுகளில் தான் எலக்ட்ரிசிட்டியாக இருக்குது. ஸோ 100 to 10 people தான் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அதை காரணத்தினால நிறைய பேர் வீட்டிலே வந்து இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்ஸ்னு வீட்டுக்கு வெளியே எழுதி போட்டிருக்காங்க. அங்கே ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு காசு கிடையாதுனால எழுதி தான் போடுறாங்க. இந்த இடத்துல வந்து வெளியில் வந்து ஒயரை தொங்க விட்டுருப்பாங்க. அண்ட் ஃபோன்னு யோசிக்கிறப்ப நீங்கள் ஐஃபோனோ இல்லை சாம்சங் ஆண்ட்ராய்டு ஃபோனோ யோசிக்காதீங்க. ஒரு 20 முன்னாடி 15 முன்னாடி ஃபோன் வந்த புதுசில் ஒரு பழைய கார்ட்லெஸ் மாதிரி ஒரு பெரிய ஃபோன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபோன்ஸ் நோக்கியா 1100 மாதிரி ஃபோன்ஸ் தான் இன்னும் புருண்டியில் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோனுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அங்கங்கே விட்டுருப்பாங்க. அங்கே நீங்கள் காசு கொடுத்துட்டு உங்களோட ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பி போகலாம். ஏன்னா எல்லார் வீட்டிலும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அடுத்து 11th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருண்டியோட ஃபேமஸ் ரொம்ப ஃபேவரட்டான என்டர்டெயின்மெண்ட் என்ன, பார்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் குடிக்கிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பெருசாக ஒரு பானையில் பியரை வந்து பனானா பியர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க லோக்கலாகவே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வாழைப்பழத்துலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஒரு பியரை வந்து ஒரு பெரிய பானையில் அவங்களே நடுவில் ஊற்றிட்டு அதை எல்லாருமே குடிக்கிறது தான் அங்கே ஒரு ஃபேமஸான ஃபெஸ்ட்டு. ஆனால் எல்லாருமே உள்ளே மோந்து குடிக்கிறதுக்கு பெருசாக இடம் இல்லை, பெருசாக ரிசோர்ஸ் இல்லைங்கிற காரணத்தினால ஒரு பெரிய அண்டாக்குள்ளேருந்து பெரிய பெரிய ஸ்ட்ராவை விட்டு எல்லாருமே ஒரே நேரத்தில் உறிஞ்சி எடுக்கிறது தான் அந்த நாட்டோட மிகப்பெரிய பார்ட்டி கல்ச்சர். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஸ்டாவே அப்படிங்கிறது வந்து உலகத்தோட மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல். அது ஒரு க்ரொக்கடைல், நைல் க்ரொக்கடைல். இந்த குஸ்டாவே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் க்ரொக்கடைல் வந்து இந்த புருண்டி அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான் இருக்குது. இதுதான் வந்து உலகத்தோட இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற அனிமல்ஸ்லே வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இந்த ஒரு பர்டிகுலர் க்ரொக்கடைல். இது ஒரு இனம் கிடையாது, இது ஒரு க்ரொக்கடைலோட பேர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த 50 இதோட வயசு இப்போ 50 or 60 இந்த கடந்த 50 வந்து இதுவரைக்கும் 300 இந்த ஒரு க்ரொக்கடைல் மட்டுமே அடித்து சாப்பிட்ருக்குது. புருண்டியில் இருக்கிற மக்கள் வந்து 300 இந்த ஒரு க்ரொக்கடைலுக்கு பலியாயிருக்காங்க இதுவரைக்கும். இதுவும் இந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அடுத்து 20 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களில் 13th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருண்டியில் வந்து காலையில் கூட்டமாக ஜாக் பண்ணுறதை பேன் பண்ணியிருக்காங்க. ஜாகிங் போகிறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ புருண்டியில் வந்து இருக்கிற பிரசிடென்ட் வந்து 2014 மக்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டை தூக்கி எறிஞ்சிருவாங்கங்கிற பயத்தில் காலையில் வந்து கூட்டம் கூட்டமாக அவர் ஓடுவார். அவர் ஜென்ரலாக ஜாகிங் போகிற பழக்கம் இருக்குது. அப்போ கூட்டமாக மக்கள் போகிறத பார்த்து பதறிப்போன இந்த பிரசிடென்ட் இருந்துக்கிட்டு புருண்டியில் யாருமே காலையில் கூட்டமாக ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஆஃப் 5 மேலே ஜாகிங் ஓடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க 2014. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14th என்னன்னு பார்த்தீங்கன்னா புருண்டியில் வந்து நான் சொன்ன மாதிரி காசுங்கிறது ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்குது, பணங்கிறதே ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்குங்கிறதுனால கிராம சைடு நீங்கள் போயிட்டீங்கன்னா 90% ஆஃப் த பாப்புலேஷன் கிராமத்தில் தான் இருக்காங்க. ஒரே ஒரு சிட்டி தான், ரெண்டு சிட்டி தான் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற நீங்கள் கிராமத்து பகுதிக்கு போனீங்கன்னா அங்கே பார்ட்டர் சிஸ்டம் இன்னும் இருந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே தான் நிலத்திலே வந்து விளைய வைக்கிறது, கிட்ட இருக்கிற நிலத்தில் வந்து வேறு ஏதாவது விளைய வச்சுருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற அரிசியை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற சோளத்தை வாங்கிக்கிறதுங்கிற இந்த பார்ட்டர் சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு 1000 முன்னாடி நம்ம ஊரில் இதெல்லாம் போயிருக்குமா, அதை வந்து இன்னமுமே புருண்டியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்ட்டர் சிஸ்டத்தை. 15th வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸாவோ இல்லை ஸ்லேவ்ஸாவோ, இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். ஆனாலுமே இன்னும் உலகத்தில் பல இடங்களுக்கு புருண்டியில் இருக்கிற யூத் எஸ்பெஷலி யங் பெண்கள் அண்ட் பசங்க வந்து தன்னைத்தானே ஆண்கள் வந்து ஸ்லேவாவோ இல்லை செக்ஷுவல் ஸ்லேவாவோ, அதே மாதிரி பெண்கள் வந்து ஸ்லேவாவோ இல்லை செக்ஷுவல் ஸ்லேவாவோ பல இடங்களுக்கு அவங்களே வாலண்டியராக போய் ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய அரப் கண்ட்ரீஸுக்கும் ஆப்ரிக்காவில் இருக்கிற மற்ற பணக்கார கண்ட்ரீஸுக்கும் அவங்களே போய் வேலைக்கு சேர்றாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக சிதைக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சாலும் தான் நாட்டில் இருக்கிற ஏழ்மை அதை விட பெருசாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் டிராஃபிக்கிங்க்கு அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வாலண்டியராக போய் சேர்றாங்க. இதுதான் புருண்டியோட யங்ஸ்டர்ஸோட நிலைமை. அடுத்து 16th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருண்டியில் இருக்கிற இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாம் சரி மதினே. அப்போ இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் நம்ம பார்த்ததே இல்லையே. நம்ம பாகிஸ்தானிஸை இன்டர்நெட்டில் பார்க்குறோம், ஸ்ரீலங்கன்ஸை இன்டர்நெட்டில் பார்க்குறோம், பங்களாதேஷிஸை பார்க்குறோம், அமெரிக்கன்ஸை பார்க்குறோம், ஜாப்பனீஸை பார்க்குறோம், நம்ம இத்தனை பேர் இன்டர்நெட்டில் இருக்கோம். ஆனால் இந்த புருண்டியில் இருக்கிறவங்க யாரையுமே நம்ம இன்டர்நெட்டில் பார்த்ததில்லைன்னு கேட்டிங்கனால் புருண்டியோட இன்டர்நெட் ஆக்சஸ் என்ன தெரியுமா, 9.9%. ஸோ புருண்டியோட மக்களில் வந்து 9.9% ஆஃப் த மக்கள் தான் இன்டர்நெட்டை ஒரு முறையாவது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 9.9%ங்கிற நம்பருமே ரொம்ப கேவலமான நம்பர். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற இன்டர்நெட் வந்து ஜிஎஸ்எம் இன்டர்நெட்டு, இந்த 3G 4G எல்லாம் மறந்துடுங்க. அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஃபோன் வந்த புதுசில் நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அரை மணி நேரம் கழித்து கூகுள் லோட் ஆகும். அந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் ஸ்பீடு தான் இன்னமும் புருண்டியில் ரொம்பவே காமனாக இருந்துகிட்ருக்குது. அடுத்து 20 விஷயங்களில் 17th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
புருண்டிலேயுமே வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பாகுபாடு இருக்குது. அது ஒரு ஏழ்மையான கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கே இருக்கிற ஏழைங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற பணக்காரன் நம்ம ஊரில் ஏழையாக இருப்பான். ஆனாலுமே அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு தனி சுடுகாடு, ஏழைங்களுக்கு தனி சுடுகாடுங்கிறது புருண்டியில் ரொம்ப காமனாக இருக்குது. புருண்டியில் ஏழை ஒருத்தன் செத்தானா அவனை வந்து காமன் பரியல் கிரவுண்டில் பரி பண்ணிடுறது. பணக்காரன் செத்தானா பணக்காரன் சாகிறதுக்கு முன்னாடி தனக்குன்னு ஒரு இடத்த வாங்கிட்டு இந்த இடத்துல தான் புதைக்கணும்னு சொல்லி அதுக்கு ஆல்ரெடி காம்பவுண்ட் வால் கட்டி வைக்கிறது வந்து புருண்டியில் ஒரு காமன் வழக்கமாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் காஸ்ட் ரிலீஜன் வைஸ் செக்ரிகேட் ஆகி சுடுகாடு இருக்கிற மாதிரி புருண்டியில் வந்து பணக்காரனுக்கும் ஏழைக்கும் நடுவில் சுடுகாடு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த 20 வந்து 18th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருண்டியில் இருக்கிற ஒரு பிரிசனில் வந்து 2021 ஸ்டார்டிங்கில் இந்த வருஷத்தோட போன வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து 38 பீப்புள் வந்து ஒரு பிரிசனில் தீ விபத்தில் இறந்து போனாங்க. உலகம் ஃபுல்லாக என்னடா 38 பேர் பிரிசனுக்குள்ளே இறந்து போயிருக்காங்கன்னு யோசிக்கிறப்ப நிறைய பேர் ஸ்பெக்குலேட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே பிரிசனை பார்த்துக்கிறதுக்கு காசு இல்லாமல் உள்ளே இருக்கிற இன்மேட்ஸை வச்சு எரிச்சிருக்கலான்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இன்டர்நெட்டில் சுற்றுது. இது உண்மையாக போயா நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இதை ஒரு தியரியாக இன்டர்நெட்டில் ப்ரொப்போஸ் பண்ணுற அளவுக்கு அந்த நாடு ஏழ்மையாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 19th விஷயம், லாஸ்ட் 2 விஷயம் என்ன புருண்டியை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருண்டியில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் கொடுக்கணும்னு இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கே இருக்கிறதே ரொம்ப கம்மியான பசங்க தான் படிக்க போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குமே இன்னும் 100% ஃப்ரீ எஜுகேஷனை கவர்மெண்ட்னால கொடுக்க முடியறது கிடையாது. காரணம் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க வந்து படிச்சுட்டு வந்தால் கூட கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் பார்த்தாமல் அவங்கள விவசாயம் பண்ணி இருக்கிற சம்பளம் அது வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பெட்டராக இருக்குங்கிறதுனால சொல்லித்தரதுக்கு டீச்சர்ஸ் இல்லாமல் கெட்டுறதுக்கு ஸ்கூல்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் புருண்டியோட ஃபியூச்சரும் இன்னும் இருந்துட்டுருக்குது. அண்ட் லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம வந்து இந்த பேக்ஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் பார்க்குறோம் கரெக்டாக. இந்த பைக்கில் வந்து இப்போலாம் போய் ட்ராப் பண்ணுறாங்க, பிக் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப கம்மியான காசு தான் வாங்குறாங்க, ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் உங்களை பைக்லேயே பிக் பண்ணி பைக்லேயே ட்ராப் பண்ணுவாங்க, பைக் டாக்ஸி அப்படிங்கிறாங்கல்ல. புருண்டியில் பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் டாக்ஸி இருக்குது. பைசைக்கிள் டாக்ஸி வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க, சைக்கிளில் உங்களை வச்சு கூப்பிட்டு போகிறதுக்கு நீங்கள் டாக்ஸி மாதிரி காசு கொடுக்கணும். இது புருண்டியோட மோஸ்ட் பாப்புலர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் டாக்ஸி. அண்ட் யா, தட்ஸ் வாட் புருண்டி இஸ். இந்த மாதிரி 20 விஷயங்கள் நான் புருண்டியை பற்றி உங்ககிட்ட சொல்கிறப்பமே உங்களுக்கு ஒரு விஷுவல் இமேஜினேஷன் வந்துருக்கணும், புருண்டி எவ்வளோ ஏழ்மையான கண்ட்ரின்னு. இப்போ நான் சொன்ன 20 விஷயங்கள், இந்த ஒரு விஷயமாவது இந்த கண்ட்ரிக்கு சீக்கிரமாக டெவலப் ஆகணும், பெட்டர் ஆகணும் அப்படின்னு எதை நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இங்கே நம்ம நாட்டை வந்து யாராவது குறை சொல்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்மளை விட எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கிற ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாக இன்னும் முன்னேறணும், முன்னேறினாதான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு கை கொடுக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தையும் ரிமைண்ட் பண்ணுவோம். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கனால் இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் மதன் கோரின்னு சர்ச் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ், ஷேர் மேக்ஸிமம், டேக் கேர், சியர்ஸ்.